ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பனானா பவுடரோட ரிவ்யூ. இதுக்கு இன்னொரு பேர் நம்ம ஏத்தக்காய் பவுடர் இல்லை ஏத்தக்காய் பொடின்னு சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம், அது செர்லாக் இந்த பால் பவுடர் அது மாதிரி இதை நம்ம தரலாம். இது கேரளாவில் நிறையா கிடைக்கும், ஏன்னா அது இங்கே நிறையா ஏத்தக்காய் கிடைக்குது, வாழைப்பழம் கிடைக்குது, அதனால் இது இங்கே ஃபேமஸ்ஸு. இது வந்து ஈஸியாக நம்ம இது குழந்தைங்க வயிற்றுல டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி செய்யணும்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரிப்பரேஷன் இதை போட்டிருக்கு. இது எப்படின்னா, நம்ம முத நம்ம கைகள்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற பாத்திரத்தையும் நல்லா க்ளீனாக இருக்கணும், ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பனானா பவுடரை எடுத்து பாலோ இல்லை தண்ணியோ நம்ம எடுத்து அதில் கலக்கணும். கலக்கினதுக்கப்புறம் அது நல்லா கலக்கி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். உங்களுக்கு சீனி சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட விலை வந்து 170 ரூபா. இந்த பாட்டிலுக்கு இது 170 ரூபா. இது வந்து ஒரு ரொம்ப நாள் வரும், ஒரு வருஷத்துக்கு 13 மாதம் வருது. அதுக்கப்புறம் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் இது ரொம்ப நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன என்னென்னா, இது வந்து ஏத்தக்காயின்னு நம்ம சொல்லும் போது இந்த நம்ம அது வாழைக்காயின்னு நினச்சிடக்கூடாது. ஏத்தக்காயின்னா ஒரு நீளமாக ஒரு பழம் இருக்கும், அந்த ஒரு டைப் ஆஃப் பனானா, அதுதான் ஏத்தக்காய். அதை பவுடர் பண்ணி இவங்க வந்து அந்த இதை வெட்டி வெட்டி அரைச்சி அப்படியே காய வச்சு அந்த காய்ஞ்ச பவுடர் தான் இதில் சேர்த்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது வந்து நேந்திர பழத்தில் இது செஞ்சுருக்காங்க. நேந்திர பழோட பெனிஃபிட்ஸ்னா நிறையா இருக்குது. அது நம்ம இது சாதாரண பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம வேக வச்சு குக்கரில் வேக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் தரும்போது இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் வேணால் போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு குழஞ்சி அப்புறம் அவங்களுக்கு ஊட்டலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நேந்திர பழத்தை வச்சு நம்ம நிறையா ஸ்வீட்ஸ் பண்ணலாம். நேந்திர ஜாமுன் இல்லை நிறையா ஸ்வீட்ஸே, இனிப்பான ஸ்வீட்ஸே நம்ம பண்ணலாம். இதோட பேக்கேஜ் எப்படின்னா, மூடிய திறந்து நல்லா சீல் பண்ணி வச்சுருக்காங்க பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீல் எடுத்தாலும் உள்ளே ஒரு பேக்கேஜ் கவர் இருக்குது. இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாள் தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் போவது கலக்கி போட்டுக்கலாம். அப்புறம் இதோட நியூட்ரிஷியஸ் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இதில் ப்ரோட்டீன் வந்து 3.50 கிராம்ஸ், கார்போஹைட்ரேட் வந்து 92.50, அயன், ஃபைபர், கால்சியம், ஃபேட் அதெல்லாம் நிறைய சேர்த்துருக்காங்க. நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா இதை மறக்காமல் நீங்கள் அதை வாங்கிட்டு போங்க. மறந்துடவே மறந்துடாதீங்க, இது ரொம்ப குறைச்சி விலை தான். இது ரொம்ப உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருந்துச்சா இன்னும் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டுக்கு வருது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.